வெல்கம் டு சரத் மீடியா நான் உங்க சரத் அந்த வீடியோல உங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே தள்ளி போன படம் தீபாவளி கண்டிப்பா வந்துரும் அப்படின்ட்டு நம்பிக்கையா இருந்தாங்க பட் அண்ணாத்த படமும் சேர்ந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால தியேட்டர் கிடைக்கிறதுலையும் அதுவும் பிப்டி பர்சன்ட் ஆகுபென்சி ரேட் அப்படின்றப்ப ரொம்பவே பிரச்சனை ஆயிடும் ரெண்டு பெரிய பட்ஜெட் படம் ஒரே நாள ரிலீஸ் ஆனாலே கண்டிப்பா ரெண்டு பக்கமும் சேதாரம் இருக்கும்

கொதிச்சுட்டாங்க ட்விட்டர் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே எங்களுக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சுங்க ஏன்பா இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபேன்ஸும் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீத்துறாங்க கடைசியா அந்த மோஸ்ட் அவைட்டட் கிளிம்ஸ் ஆறரை மணி ஆறே முக்கா அந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆச்சு பட் இந்த லாங் வெயிட்டுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தான் இந்த கிளிம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நான் மிகப்பெரிய ஃபேஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் உடைய ஃபேனு எங்களுக்கே இந்த படத்தை பாக்குறப்ப ஆ சூப்பர் பா நம்ம தமிழ்லேயும் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கிளிம்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இதுல நாங்க சில விஷயங்களை டீ கோட் பண்ணிருக்கோம் இதை பார்த்துட்டு நீங்க வா என்ன ஒரு டீ கோடிங் அப்படின்னு சொல்றதும் எல்லாம் ஒரு டிகோடிங் ஆடா அப்படின்னு சொல்றதும் உங்க விருப்பம் தான் பட் நம்ம கடமை தலைப்படம் வந்தாலே கண்டிப்பா பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒரு டிகோடிங் செஞ்சு விட்டுருணும் இது ஒன்னும் பீஸ்ட்ல வர மாதிரி ஷார்ட் லென்ஸ் போட்டு அடிக்கிறது இல்லப்பா இது வேற மாதிரி வேற மாதிரி கிளிம்ஸ் ஓப்பனிங் சீன்லயே ஒருத்தர் வேற லெவல்ல டர்ட் பைக்ல ஃப்ரீ ஸ்டைல் ரேம் பண்றாரு கடைசியில் அதுதான் வில்லன் கார்த்திகேயனும் அதுக்கு பின்னாடி துரத்துறவர் தான் நம்ம அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மள ஏமாத்துவாங்க என்ன பண்றது நம்ம நம்பி தான் ஆகணும் அது நம்ம தல விதி பட் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் கார்த்திகேயா அப்படின்ற அந்த வில்லனுடைய புலிங்கோ அப்படின்னு தோணுது அதாவது ஜித் டிரைவர் இந்த அளவுக்கு ஜித்து டிரைவர்ஸ் வச்சுட்டு அவர் ரொம்ப ரொம்ப பெரிய கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இன்ஃபேக்ட் கார்த்திகாவே ஒரு டர்ட் பைக் ரேசர் மாதிரி தான் தெரியுது பிகாஸ் அவருடைய டிரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இவரே இவர வந்து சாத்தானோ அவருடைய கும்பல சாத்தான் கும்பல் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு அப்ப எங்க தலைதான் கடவுள் அது தலை வேற லெவல் மாசா இருந்துச்சு ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க ஆல்ரெடி தலையுடைய காலை யாரோ உடச்சு விட்டுருக்காங்க தலையுடைய கால்ல கட்டு இருந்துச்சு நெருப்பு மறைஞ்ச உடனே அவருடைய காரை காட்டுறாங்க கார்ல நம்பர் பிளேட்ல டிஎன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு மயிலாப்பூர் மந்தவெளி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல என்ன தெரியுது தல மந்தவெளி ஏரியால தான் லிவிங்ஸ்டன் எம்பா இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல்ல சரி விடுங்க நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போவோம் வில்லன் கார்த்திகேயா அவருடைய முகத்துல எல்லாம் இந்த ட்ரைப்ஸ் ஸ்மக்லர்ஸ் அவங்க எல்லாம் போட்டுருவாங்க தெரியுமா அந்த கோடு கோடா எல்லாம் மூஞ்சில அந்த மாதிரி மார்க்கிங் உட்காந்து போட்டுட்டு இருந்தாரு மணிக்கும் ஒரு சூப்பர் ஃபிகர் உட்காந்து அவருக்கு போட்டுட்டு இருந்துச்சு சூப்பரா சுமாரா அப்படின்ற பட்டிமன்றத்துல முடிவு உங்ககிட்டே நான் விட்டுறேன் என்ன கதைக்கும் அந்த பொண்ணுடைய கேரக்டருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு போவோம் மார்க் போடும் அடுத்த சீன்லயே தலையோட டுக்காட்டி பைக் எனக்கு தெரிஞ்சது டுக்காட்டி தான் டுக்காட்டி பைக்ல தலை வேகமா போற மாதிரி காட்டியிருப்பாங்க மணிக்க ஏப்டியும் ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்லயாவது போயிட்டுるபாருன்னு நினைக்கிறேன். இதல பாராட்ட வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே தலை தல தான் பண்ணுவன்னுட்டு ஆடியன்ஸ்க்காக அவரே பண்ணுவார் அந்த டெடிகேஷன் லெவல் தான் தல இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போதா as a bike lover ah as a fan நான் மிரண்டு போன சீன். தலை அவருடைய பைக்ல இருந்து ஒரு বিল্ডিংல இருந்து இன்னொரு பில்டிங் அப்படியே டிராவல் பண்றாரு. நடுவில் டிராவல் அப்போ ஒரு கயிறையும் தூக்கி போடுறாரு might அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த বিল্ডিংல ஜம்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சீன். நமக்கு கரெக்ட்டா தெரியல. இதல நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணனும். அது என்னன்னா பாத்தீங்கன்னா அதுல TN09

வீடியோ முடிஞ்சு போச்சு இதோட ட்ரைலர்ல மீட் பண்ணுவோம் அதுக்கு நடுவில் நம்ம சேனல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும் அந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா உங்களை பார்க்க வருவா இந்த சரத்துங்க